उपभीतिनमुद्भवन्द्रवन्तम् रजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखजाशेखरिणम् पतिम् यतीनाम् अस्तद्गुरुपरम्पराये नमः. ஸோ ஆரம்பணாதிகரணத்தில் பூர்வபக்ஷம் என்ன, சித்தாந்தம் என்ன அப்படின்னுட்டு பொதுவாக தாத்பரியத்தை பார்த்தோம். இப்போ வேதாந்த தீப ஸ்ரீசூக்தியை பிரசேவிக்கலாம். அந்த ஸ்ரீசூக்தியில என்ன சொல்லப்படுறது? இப்போ சதனம் ஆரம்பண சப்தாதிபிய அப்படின்னுட்டு முதல் சூத்திரம் கிம் பிரம்ம காரியம் ஜகத் பிரம்மணா அன்யத் உத அனன்யதி சம்சயா. பிரம்மகாரியமான ஜகத்து இந்த பிரபஞ்சமானது பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டதா அல்லது வேறுபடாததா? வேறுபட்டது அல்ல, அனன்யமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? இது சந்தேகம். அன்யதி பூர்வபக்ஷ, வேறதான் இது. இந்த பிரபஞ்சம் வேற, பிரம்ம வேற அப்படிங்கிற, அதாவது ஒன்னா சேர்ந்தே இருக்க முடியாதுன்னு அர்த்தம். நாம வந்து விசிஷ்ட வேஷன்னு உண்டு, சூக்ம சதிக்கு விசிஷ்டம் பிரம்ம காரணம், சூழ சதிக்கு விசிஷ்டம் பிரம்ம காரியம்னு சொன்னோம். அதனால காரியகாரண பாவம் சத்காரியவாதத்துக்கு தான் முடியும் அப்படின்னு நாம சொன்னோம். அது இல்லைன்னு நம்ம சொல்றார். ஏன்னாக்கா ததா உபலப்தே, இப்படிதான் லோகத்துல நம்மளால பார்க்கப்படுகிறது. எப்படி? நகி புத்தி சப்தாந்தராதய காரணாது காரியஸ்ய அனன்யத்வே கதஞ்சித உபபத்தியந்தே. அன்னைக்கு பார்த்தோம் பாருங்க, ஒன்பது ஹேத்து சொல்றார். காரிய புத்தி வேற, காரண புத்தி வேற, அத மாதிரி விவகார பேதம் வேற, காலபேதம் அத மாதிரி, சங்கியா பேதம் அது மாதிரி, காரிய பேதம் இருக்குது, அப்புறம் காரக வியாபார வைத்தியம் வந்துடும். இந்த மாதிரி எத்தனையோ தோஷங்கள்லாம் சாதித்த. ஆகையினால புத்தி சப்தாந்தராதைய காரணாது காரியஸ்ய அனன்யத்தே, காரணத்தை காட்டிலும் காரியமானது அனன்யம்னு நம்ம சொல்றோம். வேறுபட்டது அல்ல, அந்யம் அல்ல அப்படின்னு சொல்றோம். அப்படி சொன்னாக்க கதஞ்சதுன்னா உபபத்தியந்தே, எந்த விதத்திலையும் அது பொருந்தியே இருக்காது. ஏன்னா நம்ம பார்த்துட்டே இருக்கோம், நிறைய பார்க்கிறோம், காரணம் வேற காரியம் வேறேன்னு, அதனால அது பொருந்தி இருக்காதே. அதெல்லாம் போன இதுலயே தெரிவிச்சோம். அது மாத்திரம் இல்ல, காரகம் வியாபார வைத்தியம் அனன்யத்தை, காரகம் வியாபாரமே வியர்த்தமா போயிடுமே, காரக வியாபாரமே வியர்த்தமா போயிடும், அதனால அதுவும் சரியில்லை. நீங்க அனன்யத்துன்னு சொல்லிவிட்டாக்க அப்ப ஏற்கனவே இருக்கிறது காரியம், இந்த காரியத்து கஷ்டப்பட்டு பண்ணணும்னு. அதனால அனன்யத்துவம் சொன்னாக்க இந்த மாதிரி புத்தி சப்தாந்தரம், சப்தாந்தரம்னாக்க காரணத்துக்கு மிருத்துன்னு பேரு, அதே இதுக்கு கடம்னு பேரு காரியத்துக்கு. இத மாதிரி எல்லாம் அதெல்லாம் பொருந்தாது, காரக வியாபாரம் வியர்த்தமா போயிடும். அத வஸ்து விரோதாத்து அனன்யத்துவ ஸ்ருதையா லக்ஷணையா நேயாக. வஸ்து விரோதாத், விரோதம் வஸ்து விரோதம் இருக்குது. லோகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், காரணம் வேற காரியம் வேறதான். இப்படி விரோதம் இருக்குச்சு, இத வந்து அனன்யம்னு சொல்றதே பொருந்தாது இல்லையோ. அதனால அனன்யத்துவ ஸ்ருதையா, எவ்வளவோ நீங்க காமிச்சிருக்கீங்க தத்துவமசி அமாரி தத்தேதம் தருகி அவ்யாகதம் ஆசீத், ஏ ஆத்மநிதிஷ்டன்னு ஆத்மனோந்தரக எஸ் ஆத்மா சரீரம் இதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் கூட லக்ஷணையானேயா முக்கிய அர்த்தமா எடுத்துக்காதீங்க, முக்கிய அர்த்தமே வேண்டாம், எல்லாம் கவுனார்த்தம் தான். உபச்சாரத்துக்கு சொல்றது உபச்சாரது, இது நம்பாத்துக்கு வாங்குவோன்னு நம்ம கூப்பிடுறோம், நம்மாத்துக்கு வாங்குவோம்னு கூட்டதுனால அவர் எங்க இருந்தான் எது நீ தான் சொன்னீங்க கேட்டா கூப்பிடுன, இது உபச்சாரம் தானே, அன்யோன்யத்தினால சொல்றது அவ்வளவுதான். அதனால இது அனன்யத்துவங்கிறது சித்திக்காது. அனன்யத்துவம் சித்திக்கலைன்னாக்கா சத்காரியவாதமே சித்திக்காது. சத்காரியவாதம் சித்திக்கலைன்னாக்கா நீங்க வந்து
சூக்ஷ்ம சிதஜித் திஷ்டம் பிரம்ம காரணம், ஸ்தூல சிதஜித் திஷ்டம் பிரம்ம காரியம் அப்படின்னு சொல்றதும் சித்திக்காது. அதனால பிரம்ம காரணவாதமே சரியில்லை அப்படின்னுட்டு வைசேஷி ஆக்ஷேபிக்கிறார். அதற்கு சமாதானம் சொல்றார், பிராத்தாந்தஸ்து சதனநியத்தம் ஆரம்ப சப்தாத்தியான்னுட்டு வாசாரம்பணம் விகாரோ நாம தேயம் மிருத்திகேத்தியேவ சத்தியம் வாக்பூர்வக விவகாரம். அயம் கடக அயம் பட்டக அப்படின்னுட்டு லோகத்துல விவகாரம் இருக்கு, இது பானை இது வஸ்திரம். இப்போ அந்த விவகாரம் இருக்கே அது எப்பேற்பட்ட விவகாரம்னாக்க பேச்சினால உண்டு இல்லை, காரியத்திலையும் இருக்கு. அதாவது கடன்னா சொன்னதுனால உண்டு இல்லை, கடத்தினால தீர்த்த எடுத்துன்னு வரும். வஸ்திரம் அயம் பட்டகன்னு சொன்னாக்கா அதை உடுத்திக்கிறோம், அதனால காரியம் இருக்கு விவகாரம் இருக்கு. அதான் வாக்பூர்வக விவகாரம் அப்படின்னு சொல்றது, அதுதான் விசாரம். மாற்றம்ன்றது அதுதான். இங்க ஒரே வஸ்துதான் இருக்குது, மண்ணுன்றது ஒரே வஸ்துதான் நூல். அந்த நூல்ல இருந்து வஸ்திரம் உண்டாகிறது, அதனுடைய தசை மாற்றம் விகாரம். அது என்னன்னாக்க அதனுடைய நிலை மித்திரம் மாறுறது அவ்வளவுதான். உண்மையிலேயே மிருத்திகேத்தியே சத்தியம், மிருத்திகா மண்ணுதான் இருக்கு அங்க, அந்த மாதிரி நூல் தான் இருக்குது. அதை நீ ஒத்துக்கணும், நானும் ஒத்துக்கணும், ரெண்டு பேரும் அதை ஒத்துக்கிறோம். ரெண்டு பேரும் ஒத்துக்கிற மண்ணுனாலேயே எல்லாமே சமஞ்சசமா ஆயிடுறது, சரியா அன்வயிச்சிடுறது. அப்படி இருந்துச்சு புதுசா என்ன ஒரு காரியம்னு ஒண்ணு கல்பனை, காரணம்னு ஒண்ணு கல்பனை, காரணம் தான் காரியமா மாறுறது அப்படின்னு சொன்னாலே போருமே. அதை விட்டுட்டு ஒரு திரவியமா சொல்றதுன்றது எப்படி வரும்? அதாவது அதிருப்த திரவியமா சொல்றாவா, இது வேற அது வேற, காரியங்கிறது வேறதான் காரணம்ன்றது வேறதான் அப்படின்னு அவ சொல்ற வைசேஷிக. அதனால அது சொல்ல முடியாது, ஏன்னா மண்ணு அங்க இருக்கு காரணத்திலையும் சரி காரியத்திலையும் சரி. அதை நீ ஒத்துக்கிற நானும் ஒத்துக்கிறேன், அதுவே போர்மை. அதனாலயே இந்த இடத்துல எல்லாம் சரியா போயிடும். அதை விட்டுட்டு ஒண்ணு கல்பிக்க வேண்டாமே, ஏன்னா இது நாங்க சொல்லல சுருதி சொல்றது. மிருத்திகேத்தியேவ சத்தியம். அது மாத்திரம் இப்போ இன்னொரு அவன் என்ன சொன்னான் பதில், இந்த மாதிரி உபச்சாரமா எடுத்துக்கலாமே இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம்னு சொன்னான். ஏன் உபச்சாரமா எடுத்துக்கணும்? முக்கியார்த்தம் சம்பவிக்கலைன்னாக்க உபச்சாரமா எடுத்துக்கலாம், கவுனார்த்தம் எடுத்துக்கலாம், லட்சணார்த்தம் எடுத்துக்கலாம். முக்கியார்த்தமே சம்பவிக்கிறதே இங்க, முக்கியார்த்தம் சம்பவிக்கச்ச கவுனார்த்தத்தை எதுக்கு எடுத்துக்கணும்? லட்சணார்த்தம் வேண்டாம். முக்கியார்த்தம் என்ன சம்பவிக்கிறது? ஒரு காரணம் ஒரு காரியமா மாறுறது லோகத்துல பார்க்கணும். நீ நீ திருப்பி திருப்பி என்ன சொல்லணும், அது கடம் இது மிருத்து, அது பல மிருத்து ஒரே ஒரு கடம், அதுல ஜலம், அதுல இது ஜலம் எடுக்கப்படல, வாஸ்தவம் ஜலம் எடுக்கப்படலதான். அது ஏன் எடுக்கப்படல அப்படின்னாக்கா அந்த காரணத்துக்கு அந்த சாமர்த்தியம் கிடையாது, அந்த நிலையை அடைஞ்சாதான் அது இதுவாக்க முடியும். நிறைய உதாரணம்லாம் சொன்னோம், போன இதுல இந்த காலட்சேபம் சொல்லிச்சு நிறைய உதாரணங்கள்லாம் அதுக்கு சொல்றோம். ஏன்னா லோகத்துல பார்த்துட்டு தான் இருக்கும், நிலைகள் மாறுகிறது, நிலைகள் மாறுறதுனால எல்லாம் இதுவாகவே இருந்தது. பார்த்து நிலைகள்லாம் மாறுதுன்னாக்க எல்லாம் சரியா, ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு காரணத்துக்கு இல்லை ஒவ்வொரு காரியத்துக்கு அனுகூலமா போயிடுறது. ஒரு குழந்தைன்றது பகவத்பாதர் சொல்ற சங்கராச்சார், பாலஸ்தாவத் கிரீடா சக்தா தருணஸ்தாவத் தருணி சக்தா விருத்தஸ்தாவத் சிந்தாசக்தா பரே பிரம்மணி கோபின சக்தா. நீங்க அந்த பாருங்க, ஒரு குழந்தையா இருந்தா அவனுக்கு விளையாட்டு தான் பிடிக்கும், நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அதை விளையாடுறதுன்னு நினைச்சிட்டு, ஆனா அவன் விளையாடல குழந்தை, அவன் சீரியஸா அவன் காரியம் பண்ணிட்டு இருக்கான், அந்த குழந்தைன்றது பண்ணிட்டு இருக்கு. அந்த நிலையில குழந்தைக்கு அதுதான் தருணஸ்தாவத் தருணி சக்தா. ஒரு வயசு வந்த பையன் வயசு வந்த பொண்ணுதான் அவன் பார்ப்பான், அவன் போய் கழுவிட்டியா பேசிட்டு இருப்பான், அல்லது வயசு வந்த பொண்ணு வயசு வந்த பையன் கிட்டதான் ஒரு மூட. இது வந்து லோகத்துல இருக்கு, அது அனுராகம் எல்லாம் இருக்கு, அதனால அதை வந்து தோஷம்னு சொல்ல முடியாது. சிந்தனை அப்படிதான் போகும், அந்தந்த வயசுக்கு அந்தந்த சிந்தனை வந்துதான் தீரும். அந்தந்த வயசுக்கு அது வரலைன்னாக்க 60 வயசு 80 வயசு கிழவர் உட்காந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான்னாக்க தப்பு இல்லையா? அதுதான் சரியில்லையே தவிர்த்து இது இது இல்லை, விபரீதம் இல்லது. அதனால விருத்தஸ்தாவ சிந்தா சக்தா, வயசான காலத்துல எப்பொழுதும் சிந்தனை. காரணம் அந்த தசையில அது மாதிரிதான் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும்.
இது லோகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆக அந்தந்த நிலை வந்தாதான் அது அதனுடைய காரியத்தை அனுபவிக்க முடியும். அன்னைக்கே சொன்னோம், மோதிரமா இருக்கிறத வளையல போட்டுக்க முடியாது, அத மாதிரி வளையல போய் மோதிரமா போட்டுக்க முடியாது. அந்தந்த அங்கத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம நிலைகளை மாத்தோம் ஒரே சொர்ணத்தை. அத மாதிரிதான் இது. ஆகையினால இந்த வாக்கியம் மிருத்திகேத்தியவ சத்தியம், நீ சொன்ன வாக்கியம் இதெல்லாம் வந்து உபச்சாரமா எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டேன். உபச்சாரமே வேண்டாமே, முக்கியார்த்தமே சம்பவிக்கிறது இங்க. முக்கியார்த்தம் சம்பவிக்கிறது உபச்சாரார்த்தம் கவுனார்த்தம் தான் தெரியவா எடுத்துக்க மாட்டேன். சாஸ்திரக்காரால் சம்மதமே கிடையாது. அதனால அது ஆகவே எல்லாமே நிலைகள்னாலேயே எல்லாம் சமன்வயம் ஆயிடும். அது எல்லாரும் ஒத்துக்கிறது தான். அது எல்லாரும் ஒத்துண்டாலும் ஏதோ சில சாஸ்திர கட்டுப்பாடு அவாவா ஒண்ணு பிரதான. இது தேசிகன் சாய்க்கிறார், எம்பெருமானார் சாய்க்கிறது என்னன்னாக்க, லட்சியானுகுணம் லட்சணம். ஒரு பசுமாடு எப்படி இருக்கும்னாக்கா, அந்த பசுமாடுக்கு இந்தந்த லட்சணங்கள் இருக்கு, அடையாளங்கள்லாம் இருக்கு, அதை வச்சுட்டு பசுமாட்டுக்கு லட்சணம் எழுதுறோம். இது நம்ம சித்தாந்தத்தினுடைய கதியா இருக்கு. இதர சித்தாந்தத்துல அவ ஒரு சித்தாந்தம் முதல்ல எழுதிடுறா, எழுதிட்டு அதுக்கு அனுகுணமா மனுஷால மாத்த பார்க்கிறா. தலைக்கு அனுகுணமான தொப்பி தான் வேணுமே தவிர்த்து தொப்பிக்கு அனுகுணமா தலையை மாத்த முடியுமா? அதனால லட்சியானுகுணம் லட்சணம், லட்சணானுகுணம் லட்சியம் கிடையாது. இது எம்பெருமானார் போற வழி அதுதான். சூத்திரகாரத்தில் உள்ள அதுவா இருக்கு. எம்பெருமானார் அதையே சாதிக்கிறார். சுவாமதேசிகன் சர்வம் ஸ்தானே ஸ்திதம் சாத் பிரமதி பர்வதாம். நம்ம பிரமாணானுகுணமா போகச்ச நமக்கு எல்லாமே சரியா நிற்கும், நினைச்சிருக்கும். நாம அதை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்கோ, எதுவுமே சரியா வராது. அதனால சதைய சோமியராசி தேகமேவா திதீயம். அதனால பிரபஞ்சத்துக்கு சிருஷ்டிக்கு முன்னாடி பிரளய தசையில அந்த பிரம்ம ஒண்டி தான் இருந்தது. ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு சொல்றார். அது உபனிஷத் வாக்கியம், நம்ம வாக்கியம் இல்லது. அதுதான் என்ன பண்ணிட்டு ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேத்தி அப்படின்றது. நான் வந்து பகுவாக ஆகப்போகிறேன், வெஷ்டி திருஷ்டி பண்ணணும், அதனால நான் பலவாக ஆகப்போகிறேன், அதுக்கோசரம் நான் வந்து சமஷ்டி திருஷ்டியை பண்றேன் அப்படின்னு சங்கல்பிக்கிறது. தத்தேஜோ அசர்ஜித ஐததாத்மிதம் சர்வம். அவனை ஆத்மாவாக உடையது அனைத்தும் தோ இந்த பிரபஞ்ச அத்தனையும். தத்யம் ச ஆத்மா, அதுவே சத்தியமானது. உண்மை சத்தியம்னு சொல்றது அது, அத பொய்ன்னு சொல்லவே இல்லை. சத் சத்தியம் ச ஆத்மா, ஆத்ம சப்தம் இருக்கு, அந்த பரதேவதியே ஆத்மாவா இருக்கு. தத்துவமசி ஹே சேதகேதோ, நீ அந்த பரமாத்மாவை ஷரீரியாக ஆத்மாவாக உடையவனாக இருக்கிறாய் அப்படின்னு நாங்க சொல்றது அது. அத மாதிரி உன்னை சரீரமாக உடையவனாக அந்த பிரம்மம் இருக்கு. அது மாதிரி சர்வம் கல்விதம் பிரம்ம சஜ்ஜலானிதி சாந்த உபாசீத அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது மாதிரி தத்தேதம் தர்ஹி அவ்யாக்கிருதம் ஆசீத் தன்னாம ரூபாபியாம் வியாக்கிரியத அப்படின்னு இருக்கு. அவ்யாக்கிருதம் ஆசீத், முதல்ல வியாக்கரணமே பண்ணப்படும், பிரிக்கப்படலை, எல்லாம் சூக்ஷமா எம்பிரமான்ட்ட எல்லாம் ஒட்டின்னு இருக்கு. அதுக்கப்புறம்தான் எஷ்ட சிருஷ்டி வரச்சேதான் நாம ரூபங்கள்னால பிரிச்சு பிரிச்சு எல்லாத்தையும் பண்றாரு எம்பெருமான் அப்படின்னு வேத வாக்கியம் தான் சொல்லி கொடுக்கறது. நாங்க எதுவும் கல்பிக்கல. இன்னொன்னு தர்மிகிராக பிரமாணம் முக்கியம். இது அலௌகிகமான பிரம்ம விஷயம், பிரபஞ்ச சிருஷ்டி விஷயம். பிரபஞ்ச சிருஷ்டியோ அல்லது பிரம்ம விஷயமோ இதெல்லாம் அலௌகிகங்கள், அதீந்திரியங்கள். கண்ணாரெல்லாம் நம்ம லோகத்துல இருக்கிறத வச்சுன்னு பார்க்க முடியாது. சாஸ்திர திருஷ்டியா தான் பார்க்கணும். சாஸ்திரம் தான் நமக்கு இதுல கண்ணு. சாஸ்திர சாஸ்திரமாகிற கண்ணை கொண்டு பார்த்தாதான் நமக்கு இத எல்லாமே அறிஞ்சிக்க முடியும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அதனால சாஸ்திரம் இப்படி சொல்லிடுத்து. நீங்க சொல்றதெல்லாம் லௌகிக உதாரணங்கள்லாம் இருக்கு பாருங்க, அது பிரத்யக்ஷமா பார்க்கணும். பிரத்யக்ஷ விரோதமா சாஸ்திரம் சொல்லிட்டுனாக்க அது தப்புதான். ஆனால் அது எந்த விஷயத்துல, சில இடங்கள்ல வருது கல்லெல்லாம், பாஷாணம் இருக்க கல்லு, அதெல்லாம் ஜலத்துல முதக்கிறது அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அந்த மாதிரி சொன்னாக்க அதெல்லாம் கவனம் தான், அதெல்லாம் முக்கியார்த்தம் கிடையாது. ஏன்னா பிரத்யக்ஷமா கல் என்னாகும்,
உள்ள போயிடும், தண்ணி உள்ள போயிடும். அதுக்கு விரோதமாக சொல்லிச்சுன்னா அது நாங்க ஏத்துக்க மாட்டோம், மீனாம்ச வேலை கண்டனம் பண்றா. ஆனால் இங்க வந்து சொல்லப்படுறது என்னது அப்படின்னாக்கா, பிரத்யக்ஷத்துக்கு இதுல சம்பந்தமே கிடையாது. ஏன்னா நம்ம சொல்றோம், சதைவ சோமேத மக்கள் ஆசைத் ஏகமேவ அத்விதீயம். சிருஷ்டி காலத்துக்கு முன்னாடி சத்து உண்டிதான் இருந்தது, வேற ஒண்ணுமே இல்லை, எல்லாம் சர்வசூன்யமா இருந்தது அப்படின்றோம், ஜலமயமா இருந்ததுன்னா சொல்றோம். என்னென்ன போது சொல்றா, யார் பார்த்தா, யாரால பார்க்க முடியும்? இதுக்கு சாஸ்திரம் தானே பிரமாணம். ஏற்கனவே சொல்லிட்டோம், தர்க்க அப்பிரதிஷ்டான அது பேனிட்டு விலக்ஷணத்வாதிகரணத்துல, வெறும் தர்க்கத்தை வந்து நீங்க சொன்னீங்கன்னாக்கா, விஷயம் சொன்னாக்கா எதுவும் சித்திக்காது. தர்க்கத்தை வச்சு சொன்னாக்கா எதுவும் சித்திக்காது, எல்லாம் அப்பிரதிஷ்டிதம் அப்படின்னு சொல்லிருக்கோம். அதனால நாங்க சாஸ்திரத்தை கொண்டு சொல்றோம், இத்தியாதி ஸ்ருதி சதசித்தம் காரியஸ்த ஜெகதா காரணாது பிரம்மணா அனன்யத்வம். இந்த காரியமான பிரபஞ்சம் இது காரணமான பிரம்மத்திடமிருந்து அனன்யத்வம் தான், அனன்யமாத்தான் இருக்கு, வேறுபட்டதா இல்லை, சேர்ந்தே இருக்கு, பிரிக்க முடியாது, சரீராத்மபாவம் இருக்கு. அது சூக்ம தசையில் அப்ப இருந்தது, இப்ப ஸ்தூல தசையில் இருக்குது, அவ்வளவுதான். அதை வந்து இருக்கணுமே தவிர்த்து நீ இந்த வஸ்து விரோதம் சொல்லக்கூடாது. நட்சத்திர வஸ்து விரோத கந்தக, வஸ்து விரோதம், வஸ்துவானது விரோதமா இருக்குன்னு முன்னாடி சொன்னோம் பாருங்க, பூர்வபட்சியில சொன்னோம், வஸ்து விரோதாது அனன்யத்துவதைய லட்சணையா நேயாகான்னு பூர்வபட்சியில வைசேஷிகன்னு சொன்னோம். அதுவே தப்பு. வஸ்து விரோதம் இங்க எங்க இங்க என்ன இருக்கு? இங்க பரமாத்மா ஜீவாத்மா, அது மாதிரி அச்சேதனமான பிரபஞ்சம், இது அத்தனையும் திருமாவளத்தை தான் வச்சுட்டு இருக்கு, சரீரமா இருக்கு. ஆனால் பரமாத்மாவுக்கு இருக்கிற தர்மம் அவன் தனியா பிரகாசிக்கிறது, நம்ம கிட்ட இருக்கிறது தனியா பிரகாசிக்கிறது. ஸ்திரீகளை பத்தி சொல்லுவா பாருங்கோ, ஸ்திரீகள்லாம் அவ வந்து உப்பு மாதிரி, உப்பு மாதிரி. அவ வந்து கல்யாணம் ஆறுது, கன்னியாதானம் பண்ணி கொடுத்துடுறா, பிறந்த குளம் வேற, இப்போ புகுந்த குளம் வேற. இந்த குளத்துக்கு வந்துட்டா அவ என்ன பண்றா, இந்த ஆத்துல வந்துடுறா, வந்துட்டு அந்த ஆத்தோட ஒன்று போயிடுறா. மாமனார் மாமியார் பர்த்தா குழந்தைகள் நாத்தனார் மச்சினர்கள் எல்லார்ட்டையும் அப்படி விவகரிக்கிறா. அத ஒரு சுவாரஸ்யம். உப்பு என்ன பண்ணோம்னாக்க, நம்ம எந்த வஸ்துல உப்பு நம்ம சேர்க்கிறோமோ அந்த உப்பு திட்டமா போட்ட திட்டமா தெரியும், அதிகமா போட்ட வஸ்து கரிக்க ஆரம்பிச்சிடும், உப்பு குறைவா போட்டோம்னாக்கா சப்புன ஆயிடும். அதனால இந்த உப்பு எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஸ்திரீகள், அவ ஒழுங்கா குடும்பத்தை நடத்தினான்னாக்கா ஆச்சரியமா பிரகாசிக்கிறாவ. அந்த குடும்பத்தினாலதான் அந்த ஸ்திரீனால முன்னுக்கு வந்தது அப்படின்னு சொல்லுவா. அதே அவ விபரீதமா போனான்னாக்க விபரீதமா போயிடும் குடும்பம். இவ்வளவு பாக்குறோம். அந்த மாதிரி அந்த பொம்பளை வர இந்த குடும்பத்துக்கு அவ வந்தா அவ தனித்தன்மையோட தான் இருக்கா. அவள் தனித்தன்மைன்னு என்ன அர்த்தம், அவருடைய இந்த குடும்பத்துக்கேயும் உழைக்கிறா, ஆனாலும் கூட தன் புகுந்த வீட்டை மறக்கிறது இல்ல, பிறந்த வீட்டை மறக்கிறது இல்ல. பிறந்தாத்து விஷயத்திலையும் அவ பிரவர்த்திக்கிறா, புகுந்தாத்து விஷயத்தையும் பிரவர்த்திக்கிறா, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றா, யாரையும் விட்டு கொடுக்காம பண்ணணும். இப்படி எல்லாம் பண்ணினோம்னாக்க எல்லாம் அந்த ஸ்திரியானவர் தன்னுடைய தனித்துவத்தை இழக்காம அழகா பிரகாசிக்கிறார். அத மாதிரி இந்த இடத்துல பரமாத்மா சேதனம் அசேதனம் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்திருந்தா கூட அந்த சேதனம் தன் சுரூபத்தோட இருக்கு, சுபாவத்தோட இருக்கு, அசேதனம் தன்னுடைய சுரூப சுபாவங்களோட இருக்கு. பரமாத்மா எப்பொழுதும் ஒரே மாதிரி ஆனந்தம் அழந்துள்ள இருக்கான். இதுல என்ன ஒத்து விரோதம் வந்தது? அதனால எதுவுமே கிடையாது. நசாத்திர வஸ்து விரோத கந்தக காரணீபூத, அதுக்கு உதாரணம் காரணீபூத மிருதாதி திரவிய சீவ, காரணமா இருக்கக்கூடிய மண்ணோ அல்லது நூலோ அல்லது தங்க கட்டியோ ஏதோ ஒண்ணு அந்த திரவியத்துக்கு தான் பிரிது புத்ன உதராதி அவஸ்தாந்தராபத்தியா. கடம் சொன்னா எப்படி இருக்குது? இவ்வளவு பெரிய வயிறு, வா வாய் சின்னதா இருக்கு, கீழே அடக்க ஒரு இடத்துல ஒக்கல் வைக்கலாம் மாதிரி அழகா இருக்குது, பீடம் இருக்கு. இந்த மாதிரி பண்ற ஒரு கிடத்தை ஒரே மண்ணு தானே, அந்த மண் அப்படி மாறுறது, அத மாதிரி தங்க கட்டி இவ்வளவு உதாரணம் பார்த்தோம். அந்த மாதிரி நிலையை அடையிறது அவஸ்தாந்தராபத்தியா, வேற நிலையை அடையிறது.
முன்னாடி பிண்டமா இருந்தது, இப்போ வேற நிலையை அடைஞ்சு கொடுத்து, அது கடாநிலை கடத்துவ அவஸ்தையை அடைஞ்சு கொடுத்து. அதனால புத்தி சப்தாந்தராதயோபி உபத்தியந்தே, காரிய பேதம் காரண பேதம்னு அவஸ்தையை வச்சுட்டுதான். அதுக்குதான் போன சூத்திரத்துல சொன்ன விலக்ஷணத்துவாதிகள் இடத்துல உனது திருஷ்டாந்த பாவாத்து அப்படின்ற இடத்துல, ஒரே குழந்தை ஒரே தேவதத்தன் பிறக்கிறான், பிறந்தான்னாக்கா முதல்ல அவனுக்கு குழந்தை என்ன, அதுக்கப்புறம் குமரன், அப்புறம் வாலிபன், அதுக்கப்புறம் விருத்தன், இப்படி எத்தனை விவகாரம். ஆள் மாறல, அவன் சரீரத்தினுடைய நிலைகள் எல்லாம் மாறிட்டு இருக்கு. சரீரத்தினுடைய நிலைகள் எல்லாம் மாறுறதுனால அந்த பேர் வருது, குமரன், இளைஞன், குழந்தை, விருத்தன் அப்படின்லாம் வருது. அதனால புத்தி சித்தாந்தராதயோபி உபபத்தியந்தே, அவைகளும் பொருத்தமா இருக்கு. ததையேவ காரக வியாபாராதி அர்த்தவர்த்தே, அதனாலதான் இந்த மாதிரி நிலைகள் மாறணும்னாக்கா அதுக்கு காரக வியாபாரம் வேணுமாச்சு. ஒரு அந்த அதை உற்பத்தி பண்ற கொஷமை வந்து அந்த கடத்தை உற்பத்தி பண்ணணும், அதுக்கு தண்டம் வேணும், சக்கரம் வேணும், மண் வேணும், ஜலம் வேணும், அதை கலந்து இது பண்ணணும், ஒழுங்கா வைக்கணும், அப்புறம் சூளை போடணும், போட்டு அதுக்கப்புறம் அதை நின்னா வெந்த உடனே அப்படியே வெங்கலம் மாதிரி இருக்கும். அட்டகாசமான பானைகள், சட்டிகள், அது மாதிரி இதெல்லாம் விளக்குகள், மடக்குகள் எத்தனை பார்க்கிறோம். ஆகையினால இதெல்லாம் காரக வியாபாராதி அர்த்தவர்த்தம், காரக வியாபாரங்கள்லாம் வியர்த்தம் நீ சொன்னியே அது கிடையாது, எல்லாம் பிரயோஜனகரமாவே இருக்கு. ஏவம் காரணசீவ காரியாவஸ்தாயாமப்பி பிரத்யவிஜ்ஞாயமானசிய, பின்னாடி சூத்திரத்துக்கெல்லாம் அர்த்தம் சாதிக்கிறார். அதாவது காரணம்தான் காரியாவஸ்தையில பிரத்யவிஜ்ஞாயமானம், அதாவது ஞாபகப்படுத்தப்படுறது. நான் இப்ப கடத்தை பாக்குறேன், கட காத்தால நான் மண்ணை பார்த்திருக்கேன், இப்ப கடத்தை பார்த்துட்டேன், அப்ப நான் என்ன சொல்வேன், இது காத்தால மண்ணாதான் இருந்தது, இப்ப கடமா மாறு, கடம் உடைஞ்சு போச்சு, அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், காத்தால மத்தியானம் கடமா இருந்தது, இப்ப உடைஞ்சு போச்சு, மண்ணா போயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி பிரத்யபிஜானம் இருக்கோ இல்லையோ, முன்னாடி பார்த்த பிரத்யபிஜானம் இதான், பழைய நினைவு பழசு இப்ப நினைச்சு பார்க்கறது பிரத்யபிஜான். நேற்று தேவதத்தனை பார்த்தேன், இன்னைக்கு காலத்தால தேவதத்தனை திருப்பி பார்க்கறேன், பார்க்கறது நான் என்ன சொல்லுவேன், நான் நேற்று பார்த்தனேன் அந்த தேவதத்தனை அதை பார்க்கறேன். இப்ப நேற்று பார்த்ததுன்றது நினைவு, இன்று பார்க்கறதுன்றது நேர பிரத்யக்ஷமா பார்க்கறது. இந்திரிய சன்னிகரணம் பிரத்யக்ஷமும் ஸ்மிருதி நினைவு ரெண்டு ஒன்னா சேர்ந்து அன்வைக்கிறது இல்லையோ, இது பிரத்யபிஜை ஸ்வயம் தேவதா அப்படின்னு சாஸ்திரக்காரர் வந்து இந்த மாதிரி உதாகரிக்கிறார். அதனால அந்த மாதிரி பிரத்யபிஜை இருக்கு. இங்க கடத்தை பார்த்தாக்க இதோ கடம் இருக்கு, மண்ணை பார்த்தாக்க கடமா இருந்தது, இது கடமா பார்த்தாக்க காத்தால மண்ணா இருந்தது அப்படின்னு பிரத்யபிஜானம். அதனால காரணசீவ காரியாவஸ்தாயாமப்பி பிரத்யபிஜாயமானசிய அவஸ்தாந்தராபத்தீவ சர்வேஷு உபபன்னேஷு, ஒரு நிலையை அடையிறது வேற நிலையை அடையிறது அப்படின்னு சொன்னாலே எல்லாம் பொருந்தி போயிடுறது, அதுவே பொருந்தி போயிடும். உபபன்னேஷு எல்லா நீ என்னென்ன கேள்விலாம் கேட்டியோ அது அத்தனையும் இந்த நிலையை அடைகிறது அப்படின்றதுனாலயே பொருந்தி போயிடுறது. அப்போ அனுபலப்த திரவியாந்தர கற்பனா ந சம்பவதி, இது வரையந்தும் நம்மளால வேற திரவியமே இல்லை, இங்க இடத்துல ஒரே திரவியம் தான் இருக்கு. ஐயாயகன் வந்து என்ன சொல்றான், அவயவம் வேற அவயவி வேறன்றான். இப்போ மண்ணு அப்படின்னாக்கா அவயவங்கள், அதெல்லாம் நூல் அப்படின்னா அதெல்லாம் அவயவங்கள், பல நூல் ஒன்னா சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பல நூல் ஒன்னா சேர்ந்ததுன்னா வஸ்திரமாக மாறுறது, நூல் அப்படிங்கிறது அவயவம், அதே அந்த நூலால வந்த வஸ்திரம் இருக்கே அது அவயவி, அது தனி வஸ்து தனி திரவியம் அப்படின்னு ஐயாயிக்கன் சொல்றோம். அத எம்பெருமானால் தான் ஒத்துக்கல, நம்ம சித்தாந்தத்துல ஒத்துக்கல, அவயவங்களுடைய சமூகம் தான் அவயவின்னு சொல்றது. இத தனி திரவியம் எது கல்பிக்கணும், அவயவங்களுடைய சமூகம்னு சொன்னாலே போருமே, ஒரு மனுஷன் வரான், ஒரு மனுஷன் வீதியில கத்தின்னு வந்தான்னாக்கா அவனுக்கு பைத்தியான்னு பேர், 10-20 பேர் ஒரே சமயத்துல கத்தின் வந்தான்னு வச்சுக்கோங்கோ, அவன் கோஷம் போட்டு போறா அப்படின்னு சொல்றான். மொத்த ஆபீஸுக்கு வரலன்னா அது லீவ் அன்னைக்கு போட்டான்ட்டு, அதே 10 ஒரே மொத்தமா எல்லாரும் லீவ் போட்டான்னு அவன் ஸ்ட்ரைக் பண்றா, பேர் தான் வேற, லீவு லீவ் தான்,
கத்துறது கத்துறது தான், இது நான் சொல்லல. சோ வந்து பரிகாசம் மனசு எழுதினது இது துப்ளக்ல. அதனால பல இது பல வஸ்துக்கள் ஒன்னா சேர்ந்து பல அவயவங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு அவயவின் பொது திரவியம் இல்லை, ஒரே திரவியம்தான். பல அவயவங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு சமுதாயம், ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்தை அடையிறதுனால இது ஒரு தோஷம் இல்லையே, இங்க ஒரு தோஷம் இல்லை. அதனால அவயவ சமூகம் தான் அவயவிங்கிறது. இது தனியா ஒரு இதுவே கிடையாது. இப்போ என் கண்ணு, என் காலு, என் கை, அதான் நான் சொல்றேன். இப்ப இது அத்தனையும் ஒன்னா சேர்ந்து சரீரம்னு சொல்றேன். இப்ப கண்ணு காலு இதெல்லாம் அவயவங்கள், உடம்புன்றது ஒரு அவயவி, அவ்வளவுதான். ஆனா இது வேற அது வேற நான் இந்த உடம்போட அவயவங்கள் அங்கங்கள் அவ்வளவுதான். இதை போய் தனியா ஒரு திரவியம் சொல்ல வேண்டியது இல்லைங்க. அதனால நான் சொல்றேன், அனுபலத்தை திரவியாந்தர கல்பனானதும் பவதி, அடையப்படாத ஒரு திரவியம் ஒண்ணு இருக்குது, புதுசா ஒரு திரவியம், புதுசா ஒரு திரவியம் இருக்குன்னு நம்ம பாக்குறது இல்லை லோகத்துல. அவயவங்களுடைய சேர்க்கை தான் அது, சேர்க்கை தான் அது. அந்த சேர்க்கைக்கு ஒரு பேர் இருக்கிறோம், சேர்க்கைக்கு ஒரு பேர் இருக்கிறோம். அதனால அது தோஷம் இல்லை, அது வந்து தனி திரவியம் கிடையாது. அதுவும் சொல்றாரு கல்பனா நசம்பவதி. தஸ்மாத் பிரம்ம பிரம்ம கா பிரம்ம காரியம் ஜெகத்து பிரம்மனோ அனன்யதேவ, பிரம்மத்துக்கு காரியமா இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சமானது பிரம்மனோ அனன்யதேவ, பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது அல்ல, அனன்யதேவ அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்துடைய சித்தாந்தம் சூத்திரார்த்தஸ்து சூத்திரார்த்தம் சாய்க்கிறார். ததனன்யத்துவம் ஆரம்பண சப்தாதிபியஹ தது அப்படின்றதுக்கு தஸ்மாத், தத்துன்றதுக்கு தஸ்மாத் அப்படின்னு அர்த்தம். கஸ்மாத் பிரம்மணா, பிரம்மத்திற்கு வந்து பிரம்மத்தை காட்டலும் அனன்யத்துவம் காரியஸ்து ஜெகதக, காரியஸ்து அனன்யத்துவம், இந்த காரியமா இருக்கக்கூடிய பிரபஞ்சம் இருக்கே அதுக்கு அனன்யத்துவம் இருக்கு. ஏன் அப்படின்னு ஆரம்பண சப்தாதிபிய வாக்கியபிய வாச ஆரம்பணம்னு இருக்கும் இல்லையோ, அந்த ஆரம்பணம் அதாவது காரிய காரணபாவத்தை சொல்லக்கூடிய சப்தங்கள், அந்த சப்தங்களை கொண்டு இது சொல்றது. தது உபபாதையபியாக அவகமியதே, அதை உபபாதனம் பண்றது. அதாவது இந்த வாக்கியங்கள்லாம் இத மாதிரி உபபாதனம் பண்றது. பரமாத்மாவும் இந்த பிரபஞ்சமும் அனன்யம், வேறுபட்டது அல்ல அப்படின்னு சொல்றது, அந்யம் அல்ல அப்படின்னு சொல்றது. ஆரம்பணம் இது சப்த ஆதிகி ஏஷாம் பூர்வோக்தானாம் வாக்கியானாம் தானி ஆரம்பண சப்தாதீனி. ஆரம்பணம், ஆரம்பணம் அப்படிங்கிற சப்தம் இருக்கு பாருங்க, அது எந்த வாக்கியங்களுக்கெல்லாம் இருக்குதோ முன்னாடி, முன்னாடி எது இருக்குதோ அது அது வந்து இந்த இடத்துல இப்படி சொல்றது. அது ஆரம்பண சப்தா ஆதிகி ஏழாம் வாக்கியானாம் அப்படின்னுட்டு பாதிக்கிறது. எந்த அந்த ஆரம்பணம்ன்ற ஒரு சொல், ஒரு பதம் இருக்கு பாருங்க, அது இந்த எந்த வாக்கியங்களுக்கு முன்னாடி இருக்குதோ. இப்ப முதல்ல என்ன காமிச்ச, வாசாரம்பணம் மிகாரோணாம் தேயம் சத்தியம் அப்படின்னு தானே காமிச்ச, அது ஆரம்பணம் இருக்குது. அந்த ஆரம்பண சப்தங்கள் நடக்கும், அதுல இருந்து ஆரம்பிச்சது வாக்கியானம் தானி ஆரம்பண சப்தாதீனி, அவைகள் தான் ஆரம்பண சப்தாதிகள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சரீராத்ம பாவத்தை சொல்றது, அனன்யத்துவத்தை சொல்றது, இவைகள்லாம் தானி அனன்யத்துவம் உபபாதையன்று. இந்த ஜெகத்துக்கும் பிரம்மத்துக்கும் அனன்யத்தை அனன்யத்துவத்தை அழக்க நமக்கு விளக்கி சொல்றது. இங்க சூத்திரகாரர் அனன்யத்துவம் தான் சொல்றிருக்க, ஐக்கியம் சொல்லல, பதனன்யத்துவம் சொல்லல, சொல்றிருக்க ததைக்கியம் அப்படின்னு சொல்லவே இல்லை. ததைக்கியம் சொன்னாக்கா அத்வைதிகளுக்கு அனுகூலமா போயிருக்கும், அதை சொல்லல, அனன்யத்துவம் தான் சொல்றிருக்க. அல்லது தத் பின்னத்துவம்னு சொல்லல, சொன்னாக்க வேதிகளுக்கு அனுகூலமா போயிடும், அதுவும் இல்லை, அனன்யத்துவம் சொல்றிருக்க. அப்படி சொன்னதுனால நம்ம சித்தாந்தத்துக்கு சர்வாத்மனா அது அனுகூலமா போயிடுறது. ஆகையினால
இந்த முதல் சூத்திரத்தினால ஆரம்பண சப்தங்கள், ஜெகத்காரணத்துவத்தை சொல்லக்கூடிய சப்தங்கள், இதுல அனன்யத்துவத்தை தான் போதிக்கின்றன இவைகள். ஆகையினால இந்த வைசேஷிகன் கேட்ட கேள்விகள்லாம் எல்லாத்துக்கும் பதில் சொன்ன மாதிரி எழுது. அடுத்த சூத்திரம் பாவேச உபலப்தே. பாவே அதாவது காரிய தசையில நம்ம இப்ப மண்ணு கர்த்தால பார்த்தேன், இப்ப மண்ணு வந்து கடமா மாறிடும். இப்ப கடம் முதலான காரிய தசை வந்துருக்கு. காரிய பாவேச ததேவ இதம் மிருத்ரவியம் இத்தம் அவஸ்திதம். அந்த மண்ணுதான் இப்ப கடமா மாறிபடுத்து அப்படின்னுட்டு நமக்கு பிரத்திபிக்ஞர் இருக்கோல்லையோ. அதனால காரணத்தை உபலப்தி தேசத்தை முதல்ல மண்ணா இருந்தது, அந்த மண்ணானது இப்ப கடமா மாறி போயிடுச்சு. நாம என்ன சொல்லு, நானு காத்தால நான் இந்த மண்ணை அவ்வளவு பெரிய கட்டி பார்த்தேன், இதோ இப்போ இத மாதிரி இதுவா மாறிடுச்சு. நம்ம அதே பார்க்கணும், குழந்தை இருக்குது, குழந்தை 3 வருஷம் முன்னாடி இத்தனோட குழந்தை பேச தெரியாம இருந்தது, இப்ப எப்படி பேசுறது இந்த குழந்தை அப்படின்னும். அதே குழந்தைதான், ஆனா அது பரிணாமம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அதனால அந்த வளர்ச்சி வர்றதுனால அது பேசுறது அழகான்றோம். அது மாதிரிதான் இங்க கார்த்தால மண்ணை பார்த்தேன், இப்ப கடமா மாறிடுத்து. கார்த்தால எந்த மண்ணை பார்த்தனோ அந்த மண்ணு இப்ப கடமா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியறது. அதனால காரணசிய உபலப்தேச காரியமான கடாதிகள்ல இதுதான் முன்னாடி இருந்தது, இப்ப இத மாதிரி மாறிடுத்து அப்படின்னு காரணமே பாக்குறோம் நாம அதை. அதனால காரணாது அனன்யத்துவம் காரியத்திய. அதுக்கு உதாரணம், யதா தேவதத்துவஸ்ய பாலத்துவ யுவத்வாதி அவஸ்தா விசிஷ்டஸ்ய ந அன்யத்தம். ஒரே தேவதத்துவம் தான், ஒரே தேவதத்தனுக்கு பாலத்துவம் இருக்கு, சவீரத்துவம் இருக்கு, என்ன இருந்தாலும் சரி அவன் பால அவன் தானே. அது தேவதத்தன் தேவதத்துவம் தான் அவன். அவன் தேவதத்துவம் இல்லைன்னு சொல்ல முடியுமான்னு ஆள் மா பௌத்தன் மாதிரி ஆயிடும் அப்புறம். அதனால அது கிடையாது. அதனால இந்த சூத்திரத்தினால காரியத்துல காரணமானது அறியப்படுகிறது. அப்படி அறிய சமயத்துல இது வந்து காரியமும் காரணமும் வேற வேற இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு இதனால தெரியணும், தெரிஞ்சுக்க முடியறது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. அடுத்த சூத்திரம் சத்வாச்சா பரஸ்ய அபரஸ்ய. அபரஸ்யன்னு காரியத்துக்குன்னு அர்த்தம். முதல்ல போன சூத்திரத்துல சொன்னது காரியத்துல காரணம் அறியப்படுகிறது, அடையப்படுகிறது, பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னார். இப்போ காரணத்துல காரியமே தெரியறது, அதாவது காரியம் காரணத்துலதான் இருக்கு. அது எப்படி அப்படின்னா சர்வமிதம் கடசராவாதிகம் காரியம் பூர்வானே மிருதேவ ஆசீத் இதுஹி காரணே காரியம் உபலப்யதே. அப்ப என்ன சொல்றான், கார் இப்ப நான் கடம் சராவம்லாம் பாக்குறேன் நானு, ஆனா முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னாக்கா காரணத்துல இது காரணமா இருந்தது, இது காரணமா இருந்ததுனால காரணத்திலிருந்துதான் காரியம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு காரண நிலையில இருந்ததுன்னு அர்த்தம். அதுக்கு சாங்கியம் சொல்ற மாதிரி இல்லை, இது எள்ளுல என்ன இருக்குது அது இருக்கிறது அது வெளில கொண்டு வந்ததுன்னு நாங்க அப்படி சொல்லலை, அப்படிலாம் நாம சொன்னதே இல்லை. இந்த நாம சொன்னது என்ன அப்படின்னாக்கா இந்த பானை அது கடசராவன் சராவனக்கா இந்த மூடி சொல்றது இதெல்லாம் மண்ணாதான் இருந்தது முதல்ல, இப்போ காரியமா மாறிடுச்சு. அப்போ அதனுடைய நிலை பூர்வ நிலை என்ன, காரண நிலை அது இருந்ததுன்னு அர்த்தம். அபரஸ்ய காரியசிய காரணைய சத்வாச்சு. காரணம் காரியம் ரெண்டுமே ஒண்ணுக்கொண்ணு ஒரே வஸ்துதான். அது மின்னலை காரண நிலை, எப்ப காரிய நிலை. காரணம் அது அனந்த காரியம், காரணத்தை காட்டிலும் வேறுபடாதது இந்த காரியம். ஏன்னா உதாரணம் சர்வமிதம் கடசராவாதி காரியம் பூர்வானே மிருதேவாசி. இப்ப சாயங்காலம் நான் பார்க்கச்சேன் கடமா மாறிடுத்தோம், ஆனா உண்மையிலேயே அப்போ மண்ணாதான் இருந்தது. இது காரணே காரியம் உபலப்யதே, காரணத்துல காரியமானது அடையப்படுகின்றது. கடசராவாதி
சமஸ்தான சமஸ்திதமேவ மிருத்ரவியம் பூர்வகாலே பிண்டாகாரம் உபலப்தம். இப்ப எப்படி பாக்குறோம், கடம் அப்படின்னா கடத்தினுடைய உருவம் நமக்கு தெரியும், ஒரு பானை எப்படி இருக்கும், அலம் மூடி எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். ஆனால் அந்த மாதிரி ஒரு சம்ஸ்தானம் இப்ப இருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப முன்னாடி என்ன எடுத்து வெறும் பிண்டமா இருந்தது, மண் கட்டி, மண் கட்டி தான் முன்னாடி இருந்தது. அந்த மண் கட்டின்றது இப்போ கடமா மாறிடுச்சு, ரூபம் மாறி போயிட்டவர் தான், ரூபந்தான் மாறி இருக்கே தவிர்த்து வஸ்து மாறலையே, வஸ்து அப்படியே இருக்கு. அதனால அனன்யத்துவம் தான், அந்யத்துவம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். இப்ப அதுக்கு பேர்ல இவ அவர் கேள்வி கேட்கிறா, நைஜாயிகள் நம்மளை பார்த்து கேட்கிறா, என்ன கேட்கிறான்னாக்க, உபனிஷத் வாக்கியம் தான், அது என்ன பண்றதுன்னா அத்தியனம் பண்ணுவாளுக்கு அது தெரியும். இப்போ அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போறது, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க, ஏன் அப்படின்னாக்கா முதல்ல அசத்துன்னு இருந்தது, அசத்காரி வாசியே இது சொல்லி கொடுத்து இப்ப சத்காரி வாசி சொல்றது அப்படின்னு நீங்க சொல்லணும். அசத்காரியவாதம் முதல்ல அசத்தா இருந்தது, இப்ப சத்தா இருக்குன்னா என்ன அர்த்தம், காரண திசையில காரியம் இல்ல, காரிய திசையில காரணம் இல்ல, அது வேற இது வேறதான் அப்படின்னு தான் அர்த்தம். உபனிஷத்தை அசத்காரியவாதத்தை சொல்லிடுத்து அதுக்கு விரோதமா நீங்க சொல்றீங்களேன்னு கேள்வி. அதுக்கு பதில் அசத்யபதேசா நேற்று அசத்யபதேசம் இருக்கு, அசத்வாய தமக்கராசியம் அது மாதிரிலாம் வாக்கியங்கள் இருக்கு. அதனால இங்க வந்து சத்காரியவாதம் வரவே வராது, சத்காரியவாதம் வராதனால அனன்யத்துவம் தான் நீ சொல்றியே அது நிக்காது, அன்யத்துவம் தான் வரும். இது சேது என்ன, ஏன்னா தர்மாந்திரேன வாக்கிய சேஷா அழகா சொல்ற, தர்மாந்திரேன வாக்கிய சேஷா யுக்தேகே சப்தாந்தராச்சு, மூணு ஹேதுக்கள் சொல்ற, மூணு ஹேதுக்கள் தர்மாந்திரேன விதா விபதேஷா, அதாவது ஒரு சுபாவம் மாறுறது, வேறு தன்மை வேறு நிலை, வேறு நிலையை அடையிறதோ இல்லையோ, அவஸ்தை அடையிறதோ இல்லையோ, அதுதான் அசத்து சத்து அப்படின்னு தான் சொல்றது. ஒரு காரணம் அது காரியமா மாறுறது, அவ்வளவுதான் தர்மாந்திரேனன்றது. சரி அது எப்படி நீ சொல்ல முடியும், அதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கா, இதுவரையும் அதான் சொல்லிட்டு இருக்கோம் அவஸ்தைகள் நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு வாக்கிய சேஷம் இருக்கு, முதல்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிது, அக்ரே நெய்வ கிஞ்சன் ஆசீத், அதே மாதிரி சத அசதேவ அப்படின்லாம் சொல்லிட்டோம். இப்ப அப்படி சொன்னதுக்கு இப்ப ஒண்ணுமே இல்லாதது இப்ப இருக்குன்னு சொல்லச்ச, இப்போ அந்யம் அந்யத்துவம் தான் வரும் அப்படின்னு நீ கேட்ட, அதுக்கு பதில் இதுதான் வாக்கிய சேஷத்துல என்ன இருக்கு தெரியும், கொஞ்சம் முதல்ல இல்லாதது இருந்தது, பிரபஞ்சம் அசப்சப்தத்தினால பரமாத்மா அசப்சப்தத்தினால சொல்லப்படுறது. ஏன் அப்படின்னாக்க இந்த வஸ்து இப்ப நம்ம பார்க்கிற மூலியம், இப்ப பிரபஞ்சத்துல நாம பார்க்கிற வஸ்துக்கள்லாம் அப்ப இல்லை பழைய திசையில, அது இல்லாம சூக்ஷமா எம்பரமான ஒட்டின் இருந்தது, அதனால அசப்சப்தத்தினால அவன் சொல்லப்படுகிறான். அதுவே சங்கல்பித்துதான் அங்க வாக்கியம் இருக்கு, தது அசதேவசன் மனோ அகுருத, நானு இப்ப அசத்தா இருக்கேன் இனிமே நான் சத்தா மாறப்போறேன் அப்படின்னு சொல்றது. அது அப்ப என்ன அர்த்தம், சூக்ஷமா ஒண்ணும் இல்லாத மாதிரி இருந்தது இப்ப ஸ்தூலமாக மாறப்போறேன் அப்படின்னு சொல்றது. அது நீ வந்து சொல்ற மாதிரி பண்ணா என்ன ஆகும் தெரியுமா, ஒண்ணுமே இல்லை அப்ப சங்கல்பிச்சதுன்னு சொல்லணும், ஒண்ணுமே இல்லாத எப்படி சங்கல்பிக்க முடியும், ஒண்ணுமே இல்லாத ஒண்ணும் சங்க அசதுன்னு சொல்லிவிட்டாக்க பௌத்தன் சொல்ற மாதிரி துச்சம்னு சொல்லணும், துச்சம்னு இங்க அர்த்தம் இல்ல, ஒண்ணுமே இல்லைன்றது கிடையாது, இங்க ஒண்ணுமே இல்லாதது இது மாதிரி சங்கல்பித்தது அப்படின்னு சொன்னாக்க ஒண்ணுமே இல்லாததுக்கு எப்படி சங்கல்பம் எல்லாம் வரும்,
அதனால சங்கல்பம் இதை பண்ணுச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது சூக்ம ரூபமா இருந்தது அந்த வஸ்துக்கள் எல்லாம் அதெல்லாம் இவங்கிட்ட ஒட்டின் இருந்தது அப்போ இந்த பிரம்மமானது அசத்து அப்படின்னு சொல்றது அசத்து அப்படின்னு இந்த பிரம்மம் சொல்லப்படுகிறது ஏன்னா எல்லாம் அதுகிட்ட ஒட்டின் இருக்கிறதுனால வேற பிரபஞ்சம் ஒண்ணுமே நம்ம பார்க்க முடியாதான் அதன் பிறகு அது நான் சத்தாக ஆகக்கடவேன் அப்படின்னு சங்கல்பிக்கிறது அப்படி சங்கல்பிக்கிறதுனால இது வாக்கிய இடத்துல சொல்றது வாக்கிய இடத்துல இது மாதிரி சொல்றது இதான் தர்மாந்தரத்துவம் அசதே வித மக்கள் ஆசீத்துன்னு சொல்லிட்டு தத்தோபி சதஜாயத்த அப்படின்னு இல்லாதுல இருந்து இருக்கிறது எப்படி உண்டாகும் அதுவே லோகத்துல விரோதமாச்சு இல்ல அது அப்படின்னாக்கா மண்ணில இருந்து என்ன உண்டாகட்டுமே ஏன் உண்டாகல மண்ணில இருந்து என்ன உண்டாகல காரணம் எது இருக்கோ அதுதான் உற்பத்தி ஆகும் அதனால தர்மாந்தரத்தை இப்படிதான் ஒத்துக்கணும் அது இதுல யுக்தியும் இருக்கு யுக்தி என்ன அப்படின்னாக்கா லோகத்துல வந்து கடவுன்னு விவகரிக்கும் சொல்றோம் இது வந்து பானை அப்படின்னு சொல்றோம் அது காரணம் என்ன அப்படின்னாக்கா அந்த ரூபத்தை வந்துருத்தது ரூபம் வந்துருச்சு ரூபம் வந்துருவேதான் இந்த வா இந்த கடம் அப்படின்னு விவகரிக்கணும் அந்த ரூபம் போயிடுச்சுன்னா கடம் இல்ல அது திருப்பி கபாலமா மாதிரி போய் ஒரே கொஞ்ச நாள் முன்னாடி கடமா இருந்தது கொஞ்ச நாள் முன்னாடி கடமா இருந்தது அந்த கடம் உடஞ்சி போயிடுச்சு உடனே இந்த கடம் அப்படின்னு சொல்றது இல்ல இதோ பாரு பானை ஓடுதான் இருந்தீங்க அப்படின்னு சொல்றோம் பானை இருக்குன்னு சொல்றது இல்ல பானை ஓடு இருக்குன்னு சொல்றோம் அது இன்னும் தூளா போயிடுச்சுன்னா திருப்பி மண்ணா போயிடுச்சுப்பா மண்ணுதான் இருக்கு அப்படின்னு சொல்றோம் லோகத்துல ஏன் அது அப்படின்னா அதனுடைய ரூபத்தை பார்த்துதான் சொல்றோம் இதான் யுக்தி இந்த இடத்துல அது லோகத்துல சகஜம் இது அதனால இது ஒரு விசேஷம் அதுக்கப்புறம் அவர் வந்து கேக்குறான் இத வந்து அசத்துன்னு சொன்ன முதல்ல இப்ப திருப்பி சத்து அப்படின்னு சொன்னாக்கா இது ரெண்டு விரோதமா இருக்கே ஒண்ணு சத்து இன்னொன்னு அசத்து அப்படின்னாக்கா இதுக்கு விரோதமா இருக்கே அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா அதற்கு பதில் ஏற்கனவே சொன்னது வாக்கியம் சத்தேதம் தருகி அவ்யாக்கிருதமாதி அவ்யாக்கிருதமா இருக்கிறது எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேன்றது அவ்யாக்கிருதமா இருந்தா எதுவுமே தெரிய மாட்டேன்றது நம்ம அதுல கடமை பண்ணினா அவியல் பண்ற அதை பார்த்தா எத்தனையோ பதார்த்தங்கள் இருக்குது அது தனித்தனியா பிரிச்சு வைக்கும் இந்த கிரமது அந்த கிரமதுன்னு சொல்லிட்டு அதே ஒரு தொகையில அரைக்கிறா தொகையில அரைச்சான்னாக்க அதுல பருப்புகள் தனியா கண்டுபிடிக்குமா புளியை தனியா கண்டுபிடிக்க முடியுமா காரத்தை தனியா கண்டுபிடிக்க முடியுமா எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா அரைச்சு வச்சுடுறா அப்ப என்ன ஆகும் நமக்கு எதையுமே கண்டுபிடிக்க முடியாது பொதுவா சூக்ஷமா இருக்குது அதோட டேஸ்ட் ஒட்டிதான் தெரியுது அத மாதிரிதான் இந்த இடத்துல கூட எல்லாமே முதல்ல எல்லாம் ஒன்னா இருக்கு பெருமாள்கிட்ட சூக்ஷமாக அப்ப முதல்ல தெரியல இப்போ நாமரூப வியாகரணம் பண்ணோம்னா எல்லாம் தெரியுது நாமரூப வியாகரணம் பண்ணா அது சத்து அப்படின்னு ஆயிடும் நாமரூப வியாகரணம் இல்லையா அப்ப அசத்துன்னு ஆயிடுறது இதுதான் இந்த சூத்திரத்தை சொல்லப்படுறது இப்போ ஸ்ரீசூக்தி பாருங்க அசத்யபதேஷா அந்நேர்ஜன்ன தர்மாந்தரேன வாக்கிய சேஷா யுக்தே சப்தாந்தராச்ச தர்மாந்தரேனன்றது பதில் அதுக்கு ஹேதுக்கள்லாம் யுக்தேகே வாக்கியசேஷா யுக்தேகே சப்தாந்தராச்ச அப்படின்னு மூணு இது அசதேவ இதமக்கர் ஆசீத் இதம் வாக்ரே நைவகிஞ்சன ஆசீத் அப்படிலாம் வாக்கியம் இருக்கு இத்தியாதிஷு காரணாவஸ்தாயாம் காரியசிய அசத்துயபதேஷா காரண நிலையில காரியமே இல்லையே அப்படின்னு தான் இருக்கு காரியசிய அசத்துயபதேஷ அசத்துவம் தான் இருக்கு காரணி காரியம் சத்து அப்படின்னு நீ சொல்ற காரணத்துல காரியமானது சத்து இருக்குன்ற இப்ப சொன்ன போன ரெண்டு சூத்திரத்தினால அது எப்படி சரியாகும் இத்தியாக உபபத்தியதே அது பொருந்தவே பொருந்தாதே இது சே என்று கேட்டால் அந்த ஆட்சேபம் சரியென்ன சதி சது இது வியபதேச ஹேது பூத்த நாமரூப அவஸ்தா விரோதி சத்துன்னு சொன்னா என்ன அர்த்தம் நாமரூபங்கள் இருந்தா சத்துன்னு சொல்றோம் ஆத்மா நித்தியம் எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒத்துருக்கோம் ஆத்மா நித்தியம்னுட்டு நையாயிக்கணும் ஒத்துக்கிறான் மீனவம்சிகளும் ஒத்துக்கிறான் வேதாந்திகளும் ஒத்துக்கிற எல்லாம் சாங்கிக்கணும் ஒத்துக்கிறான் ஆனால்
இந்த உடம்போட கூடி இருக்கிறதேதான் நாராயணன் வந்தா நாராயணன் போனான்னு சொல்றோம். இந்த உடம்பு போயிடுச்சுனாக்க அப்ப நாராயணன் இருக்கணும் கொஞ்சம் எங்க இருக்கான் இப்போ நம்ம பாக்குறதே இல்லையே. எனக்கு நாம ரூபம் இருக்கணும், இதோ இந்த நாராயணன்ங்கிற மனிதன் அவனுக்கு இந்த உடம்பு இருக்கு அப்படின்னு இருந்தா தான் என்ன நீங்க எல்லாரும் தெரிஞ்சுட்டு பேச முடியும் விவகரிக்க முடியும். இல்லாத போனாக்க நாமாவும் இல்லை ரூபமும் இல்லை, அதனால என்னை பத்தி சொல்லவே முடியாதே. அதனால சத்து அப்படின்னாக்க நாம ரூபங்கள் இருக்கணும், மனுஷன் பேர் இருக்கணும், அந்த மனுஷனுக்கு ஏத்த உடம்பு அது இருக்கணும் ரூபம். அத சொல்ற சது இது வியபதேச ஹேத்து பூத்த சதுன்னு வியபதேசம் சொல்றது, அதுக்கு ஹேத்துவா இருக்கக்கூடியது என்னது நாம ரூபம், நாம ரூப அவஸ்தா. அந்த நாம ரூப அவஸ்தா இப்ப இல்லை, பழைய தசையில அது இல்லை. அந்த நாம ரூப அவஸ்தா வேற என்ன, அதுக்கு விரோதியான சூக்மாவஸ்தாக்கிய தர்மாந்தரேன நாமரூப வியாகரணம் பண்றதுன்றது ஸ்தூல தசையில, சூக்ம தசையில நாமமும் இல்லை ரூபமும் இல்லை. அதனால அந்த சூக்ம அவஸ்தாங்கிற தர்மாந்தரம் இருக்கு, தர்மாந்தரேன யோகா, அந்த சூக்மாவஸ்தாங்கிற ஒரு நிலை தர்மாந்தரம், அது சேர்ந்து இருக்கிறதுனால அசதிதி வியபதிஷ்யதே அசத்து அப்படின்னு சொல்லப்படுறது. உண்மையிலேயே இல்லைன்னு இல்ல, சூக்ஷ்மமா இருக்குது. சூக்ஷ்மா இருந்தாலும் நமக்கு தெரியவே இல்லை, நமக்கு தெரியாதனா அப்படி விவகரிக்கிறோம், அவ்வளவுதான். கதவிதம் ஓகம் எதே, இது எப்படி உன்னால அறியப்படுகிறது சூக்ஷ்மா இருக்குதுன்னா அப்படின்னு வாக்கிய சேஷா யுக்தேகே சப்தாந்தராச்ச மூணு ஹேத்து வாக்கிய செய்யணும். வாக்கிய செய்யணும் தாவது தது அசதே வசன் மனோ அகுருத சியாமிதி, அது சங்கல்பிக்கிறதும் முதல்ல அசத்து சூக்மதையில எல்லாத்தையும் சின்ன கையில வச்சுட்டு இருக்குது, அந்த சத் அந்த பிரம்மம் வச்சுட்டு சது மனஹ அகுருத மனசை வந்து சங்கல்பிக்க வச்சது, சங்கல்பிக்க வைக்கிறதும் என்னென்ன சியாமிதி நான் எல்லாம் சத்தா ஆக போறேன், சியாம்னே இருக்க போறேன், சத்தாக இருக்க போகிறேன், எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி நான் ஆக போறேன் அப்படின்னு அது சங்கல்பித்தது அப்படின்னு இருக்கு. அசதிதி வியபதிஷ்டைவ மனஸ்கார பிரதிபாதனேன அசது அப்படின்னுட்டு சொல்லப்பட்டதுக்கு மனஸ்காரம் இருக்கு, இந்த மாதிரி நான் இருக்க போறேன் அப்படின்னு சங்கல்பிக்கிறதுனா இருக்குது, அது இங்க சொல்றப்பட்டிருக்கு. பிரதிபாதனேன அசத் ஜபதேச தர்மாந்தர யோகாஜி அவகமியத்தை அசத்துன்னு சொல்றது, அசத்வா இது மக்ராசின்னு சொன்னாக்கா இதான் அர்த்தம். ஏன்னா இது நான் சத்தா மாற போறேன்னு சொல்றது, அது அப்ப இல்லாதது சத்தா எப்படி மாறும், அது வரவே வராது, இருந்தது தானே வரும் அது. அதனால சூக்மமான நிலை அடைஞ்சது அது தர்மாந்தர யோகா, அதனாலதான் அசத்துன்னு சொல்லிட்டு சூக்ம தசையை அடைந்தால் அசத்துன்னு சொல்றது, ஸ்தூல தசையை அடைஞ்சாக்கா சத்துன்னு சொல்றது, தர்மாந்திர யோகாச்சு அவகமியதை. அடுத்தது யுக்திஷ்ட யுக்தி இருக்கு, தர்மாந்தர யோகமேவ அசத்யபதேச ஹேதும் அவகமேதி கடோஸ்தி கடோ நாஸ்தி. இப்ப மண்ணு மண் இருந்ததுனாக்க மிருதஸ்தி கடோ நாஸ்தி, கட உற்பத்தியான கடக உற்பத்தி அதுனா கட அதுனா கடக அஸ்தி, இப்ப அந்த கடை உற்பத்தி ஆயிடுச்சு, இப்ப கடை இருக்கு அப்படின்னு சொன்னோம், உடனே கடன் கீழே வந்துச்சு, அதனால கடக நஷ்டக கடவ நாஸ்தி அப்படின்னு பிரயோகம் இருக்கு உலோகத்துல. நீயும் பாக்குற நானும் பார்த்துட்டு இருக்கேன், அதாவது அதனுடைய ரூபம் இருந்ததுனாக்க அந்த ரூபத்தை வச்சு விவகரிக்கிறோம், அந்த ரூபம் போயிடுத்துனாக்க அந்த ரூபம் போயிடவே கடவன் விவகரிக்கிறது இல்லை, இதுதான் லோகத்துல இருக்குது. அப்ப என்ன எடுத்துனா மண்ணு மண்ணு கடமா இருந்தது கடம் சொன்னோம், கடம் உடஞ்சது திருப்பி மண்ணா போயிடுத்து கபாலமா போயிடுதுன்னு சொல்றோம், அதுதான் அசத்துன்றது, இதான் யுக்தியே. கடவஸ்தி கடவ நாஸ்தி இது சத் அசத் ஜபதேசையோ, அஸ்தின்னு சொன்னா சத்து நாஸ்தின்னு சொன்னா அசத்து, ஆனா கடக நஷ்டக கடக நாஸ்தி அப்படின்னு அந்த வஸ்து சர்வாத்மனா அழுகி விடுத்தான்னா அது ஏதோ ஒரு வேற ரூபத்துல வந்துடுச்சு, அது மிருத்து அப்படின்ற ரூபத்துல அது வந்துடுச்சு. அதனால கடத்துவ கபாலத்துவ யோகோ பரஸ்பர விரோதி தர்மையோரேவ, கடத்துவன்றது பானை நிலைய சொல்றது, கபாலத்தம் அப்படின்றது ஓடு நிலைய சொல்றது, இந்த ரெண்டுத்துக்குமே பரஸ்பர விரோதி தர்மங்கள் தான். கடமா இருக்கிறதே கபாலமாக முடியாது, கபாலமாக இருக்கிறதே கடமா இருக்க முடியாது, தர்மையோரே தான் கேதுத்வே சித்தே
அதுதான் அந்த நிலைதான், அதுதான் கேத்து. இங்க அத சொன்னாலே போருமே, தது அதிருப்த அனுபலத்த துச்சத்துவ ஹேதத்த கல்பனோடு. நீ சொல்றது மாத்தியமிகன் பௌத்தன் சொல்ற மாதிரி அசத்து துச்சம் ஒண்ணுமே இல்லாதது. அவன் என்ன சொல்றான் மாத்தியமிகன்னா, முயலுக்கு கொம்பு இல்ல அப்படின்னு சொல்றான். முயலுக்கு கொம்பு அது துச்சம் அர்த்தம், சர்வசூன்யம் சூன்யமா இருக்குன்னு நீ அசத்தத்துக்கு அர்த்தம் சொல்ற. அந்த மாதிரி இங்க கிடையவே கிடையாது. இத பார்த்துட்டு இருக்கனே, முதல்ல மறுத்து கடன் கபாலம் கபாலிக்கா திருப்பி சூர்ணம் திருப்பி மறுத்து, இந்த மாதிரி ஒரு வஸ்து இருந்துன்னா இருக்கு, அதனுடைய நிலைகள் தான் மாறுறது. அந்த மாதிரிதான் பிரம்மம் சூக்ஷமாக இந்த வஸ்துக்கள் எல்லாம் தன்னகத்தை உடைத்தா இருக்கிறது. அதே சிருஷ்டி திசையில ஸ்தூல ரூபமா மாறுறது, இது மாறிண்டே இருக்கும். அது போது ஒரே அடியா இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால அசத்துன்றது துச்சத்துவம் இல்லை. அதனால அதிருப்த அனுபலத்த துச்சத்துவத்திய துச்சத்துவன்றது யாருமே பார்க்கறது இல்லை, யாருமே அடைய இது பண்றது இல்லை. அதனால அதை வந்து ஹேது கல்பன அனுபவத்தை, அதுதான் ஹேது, ஒண்ணுமே இல்லை அப்படின்றது தான் ஹேதுன்னு பௌத்தன் சொல்ற மாதிரி நீ சொல்லக்கூடாது, அது பொருந்தாது. மூணாவது சப்தாந்தராச்ச அப்படின்றது, சப்தாந்தரம் சதைவமேதமகராதி, இது சமான பிரகரணஸ்தம் அசத் சப்தம் தர்மாந்திர யோக நிமித்தம் அவகமேது. ஏன்னா அதுதான் சதைவ சமேத முக்ராசி அப்படின்னு அதே பிரகரணம். சாந்தோக்கிய உபநாடகத்துல ஆறாவது பிரபாடகத்துல சுவேதகத்துக்கு உபதேசம் பண்ற உத்தாலகர், அப்பா வந்து பிள்ளைக்கு உபதேசம் பண்ற, அதுலயே அசத்வாயுத முக்ராசி அசதேவித முக்ராசித்தான் இருக்கு, அதுவே சதைவ சமேத முக்ராசித்து சொல்றது அந்த பிரகரணமே. அதனால தர்மாந்தரத்து தான் சொல்றது. ஏன்னா ஒன்னே சத்தா இருக்குது அசத்தா இருக்குன்னு சொன்னா எப்படி வரும், சுச்சமா வருது சத்தா வருது அப்படின்னு சொன்னா விரோதம் வந்துருமே. அதனால தர்மாந்தரம் தான் வேறு நிலையை அடைதல், அதனாலதான் காரணம் அசத்து சத்து அப்படின்ற பிரயோகம். ஆகையினால அனன்யத்துவம் சர்வாத்மா சித்திக்கிறது அப்படிங்கிறார். அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றார், படவச்ச படவச்ச அப்படின்னாக்க என்ன அர்த்தம், அது ஒரு ஒரே நூல் தான். அந்த நூல்லாம் என்ன அர்த்தம்னாக்க சொல்ற பாருங்க, தந்தவையே வெதிசங்க விசேஷ பாஜகம், வெதிசங்க ஒண்ணுக்கு ஒண்ணு கோர்க்கப்பட்டிருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு கோர்த்து இருக்குது. எப்படி இது கோர்த்து இருக்குதுன்னாக்க, குறுக்க வாட்டிலையும் நடுக்க வாட்டிலையும் நூலை தான் இது பண்றோம், அதெல்லாம் பண்ணி அதனை நெசவாளியானவன் ஒரு வஸ்திரமாக உருவாக்குறான். அதனால என்ன எடுத்துனாக்கா படகா அப்படின்னு நாம ரூபம் வருது, படகான்னு நாமா வந்தது, அது ரூபம் ரூபமும் வந்துருச்சு அதுக்கு வஸ்திரம் அப்படின்னு. அந்த மாதிரிதான் இந்த பிரபஞ்சம். முதல்ல நீ படமே பார்க்கல, வெறும் நூலை தான் பார்த்தான், நூலை பார்த்தவன் இப்ப என்னாச்சு அந்த வஸ்திரத்தையே பார்க்கறான் அவன். அப்போ நூலனுடைய சேர்க்கை அது கோர்க்கப்படுறது அழகா, நெசவு தொழில் இருக்கிறவா தான் அதை அழகா பண்ற, அதை பார்க்கறதே தான் தெரியுது முதல்ல வெறும் நூலா இருந்தது இப்ப வஸ்திரமா மாறி போயிடுத்து அப்படின்னு பாக்கணும். நம்ம கல்யாணத்துல கோரப்பட ஒருத்தினா ஆச்சரியமா இருக்கு புடவைன்னா சொல்றோம், அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றான், அது எவ்வளவு பாக்குறதுக்கு ஆனந்தமா இருக்குது, அது எவ்வளவு அழகா அமையிறது அது. ஆனா வெறும் நூல் தான், அது பட்டு நூலோ சாதா நூலோ எந்த நூலாவனாலும் இருக்கட்டும் நூல் தான். அந்த நூலனுடைய அமைப்பு, அந்த அமைப்பை பார்த்துட்டு தான் இது கூறப்படவே இது பட்டுப்படவே இது சாதாப்படவே அப்படின்னு நம்ம சொல்றோம். மொத்தத்துல நூல்களுடைய ஒரு தனி அமைப்பு, விசேஷமான ஒரு அமைப்பினாலதான் அதுக்கு வந்து இது புடவைன்னு பேர் வந்தது, படம் வஸ்திரம் அப்படின்னு பேர் வந்தது. படையது நாமரூபாபியம் காரியாந்தராதிகம் பஜந்தே, வேற வேற காரியம் அப்படின்னு வேற வேற வஸ்துவா இருக்குது அப்படின்னு நூலே காரியம் படமா மாறி போயிடுச்சு. அந்த துணி புது துணி தீபாவளிக்கு ஒத்திக்கிறோம், நாலு மாசம் ஒன்னா உபயோகப்படுத்துறோம், அதுக்கப்புறம் அது கிழிஞ்சு போயிடுறது கந்த துணி அப்படின்றோம், கந்தலா போயிடுச்சு ஒரே நூல் நூலா பிஞ்சு போயிடுது பார் அப்படின்னு சொல்றோம். ஏன் அந்த வஸ்திரத்தை நூல் நூலா பஞ்சு பிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லணும், அத வஸ்திரமே இந்த மாதிரி வேற நிலையை அடையிறதுன்னு சொல்லுவானாம வைத்தியம், அவனே தான் சொல்றான் நூல் நூலா பிஞ்சு போயிடுதுன்னு அவனும் சொல்லுவான். அதனால வேற ஒரு நிலையை அடையிறது அப்படின்னு சொல்றதுலதான் உத்தேசம். தத்வது பிரம்மாபி, இந்த பரமாத்மா கூட அது மாதிரிதான் இருக்கு அப்படின்னு நீங்க அர்த்தம்.
கடைசி சூத்திரம் யதாக பிராணாதிகி. இப்ப நம்ம உடம்புல வாயு பிராணன் நம்ம உடம்புல போறது, இந்த வாயுவானது நம்ம உடம்புல இருக்கு, ஒரே வாயு தான், அதுவே பிராணவாயு அபான வாயு யான வாயு உதான வாயு சமான வாயுலாம் நம்ம சொல்றோம். ஏன்னா அதனுடைய விருத்தி விசேஷங்கள்லாம் வேறுபட்டு இருக்குது. அந்த புல்லாங்குழல ஊதுவா ஊதிச்சா வாயிலேருந்து ஒரே ஒரு காத்து தான் வருது, ஆனா அதுல இருக்க ரந்திரங்கள் இருக்குதே ஓட்டையெல்லாம் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு ஓட்டையும் மூடி மூடி எடுக்கிறது ஆச்சரியமான சுரம் வருது. ஒரே வாயு தானே வந்தது, ஒரே வாயுலிருந்து நாலஞ்சு ஓட்டையில வர சமயத்துல அதனுடைய சுரம் சிராவியமா இருக்குதே புல்லாங்குழல் ஊதுறதுன்றது. அத மாதிரிதான் இதுவும் எதாச்ச வாயு ஏக ஏவ ஷரீரே விருத்தி விசேஷம் பஜமானா, ஒரே வாயுவே விருத்தி, அதோட வியாபாரம் ஒவ்வொன்றும் ஒரு விருத்தி. சுவாசிக்கிறோம் அப்ப உள்ள போச்ச பிராணவாயு, மூக்கலாம் திருப்பி வெள்ள விடுத்த அது அபான வாயுன்னு சொல்லுவோம். இத மாதிரி அது விருத்தி விசேஷம் பஜமானா பிராணாபானாதி நாமரூப காரியாந்தரானி பஜதே. அது பல இதை அடையிறது, அது ஒவ்வொரு செயல் அது அதனுடைய வியாபாரங்கள்னால. இந்த மாதிரி நம்ம எத்தனையோ இது சொல்றோம், வேதங்களை சொல்றோம், ஒரு பிராணவாயுக்கே ஒரே வாயுக்கே அந்த மாதிரிதான் ஒரே பிரம்மம். தத்வது பிரம்மாபி, பிரம்மம் கூட தங்கிட்ட சூக்ஷமா இருக்கிற வஸ்துக்களை ஸ்தூலமா மாத்துறது. அதனால தது அனன்யத்துவம் ஜெகதக சித்தம், பிரம்மத்து காட்டிலும் இந்த ஜெகத்து அதனுடைய காரியமான ஜெகத்தானது அந்நத்து இல்லை அனன்யத்து தான் அது. அதனால எந்த விரோதமும் கிடையாது. நீ வந்து லோகத்துல பாக்குறேன் அது வேற அப்படின்னு சொல்லி இந்த பிரம்ம காரணவாதத்தை தூஷிக்க பார்த்தேன்னா அந்த தூஷணம் இடப்படாது அப்படிங்கிறத இந்த ஆரம்பணாதிகரணத்துல வைசேஷிக பட்சத்தை கண்டனம் பண்ணி நம்ம சித்தாந்தத்தை இங்க சாதிக்கிறது. அப்ப குரு பரம்பராயே ரோகம்.